அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் புதுசாக என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான நவதானிய தோசை எப்படி சொல்கிறது, மில்லட் தோசை எப்படி செய்கிறதுங்கிற பார்க்க போகிறோம். ஒரு பவுலில் நான் ஒரு ஹாஃப் கப் மெஷர்மெண்ட்டுக்கு ப்ரௌன் ரைஸ் ஹாஃப் கப், அதுக்கப்புறம் ராகி ஹாஃப் கப், சாமை ஹாஃப் கப், குதிரை வாலி ஹாஃப் கப், கொள்ளு ஹாஃப் கப், சிகப்பரிசி ஹாஃப் கப், இட்லி அரிசி ஹாஃப் கப். இட்லி அரிசி இல்லைன்னா பச்சரிசி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஹாஃப் கப் உளுந்து, இதுக்கு தேவையான அளவுக்கு வெந்தயம், ரெண்டு ஸ்பூன் வெந்தயம், எல்லாமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் தான் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் எந்த கப்பில் ஏதாவது ஒரு அரிசியை நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அதே அளவில் தான் நம்ம எல்லா தானிய வகைகளுடைய அளவும் இருக்கணும். அது பெரிய கிளாஸாகவும் இருக்கலாம், சின்ன கிளாஸாகவும் இருக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ மாவு தேவையோ அந்த ப்ரொபோர்ஷனுக்கு நம்ம வந்து ஈக்குவலாக எல்லா தானியத்தையும் எடுத்துக்கணும். அதே தண்ணியில் இந்த மாதிரி அலசிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை அலசிட்டு அதில் இருக்கிற டஸ்ட்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி 3 to 4 மணி நேரம் அதை வந்து ஊற வைக்கணும். இப்போ நம்ம அந்த ஊற வச்சதை அரைக்க போகிறோம். நம்ம எல்லாத்தையும் உளுந்து எல்லாத்தையும் ஒன்றா ஊற வச்சுருக்கிறதுனால ஈஸியாக ஆட்டி எடுத்துடலாம், ஆனால் கொஞ்சம் ஆட்டுறதுக்கு லேட்டாகும் இந்த தானிய வகைகள்ங்கிறதுனால. கொஞ்சம் பொறுமையாக பார்த்து முதவே நிறையா தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் அரைஞ்சோடனே லைட்டாக தண்ணி ஊற்றணும். லைட்டாக ஊற்றி ஊற்றி நமக்கு அரைக்கிற பதம் அது பார்க்கும்போதே தெரியும் நமக்கு. ஃபஸ்ட்டு எல்லா அரிசியும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் நம்ம தண்ணி ஊற்றணும். அரைஞ்சிக்கிட்டு இருக்கும் போது தேவையான அளவு தண்ணி ஊற்றி மாவு பதத்துக்கு வர அளவுக்கு இதை ரெடி பண்ணி ஆட்டி எடுத்துக்கணும். நம்ம இப்போ மாவு நல்லா அரைஞ்சிருச்சு, இப்போ நம்ம வந்து எடுக்க போகிறோம். வேறு ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸுக்கு மாற்றிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நமக்கு தேவையானப்போ நம்ம தோசை இட்லி எது வேணாலும் சுட்டுக்கலாம். ஈஸியான முறையில் நம்ம இந்த தானிய மாவு வந்து அரைச்சி முடிச்சிட்டோம். இதில் தோசை இட்லி எது வேணாலும் சுட்டு எடுத்துக்கலாம். அந்த மாவை எப்படி நம்ம புளிக்க வைப்போமோ அதே மாதிரி நம்ம தோசை சூடுறதுக்கு தேவையான அளவுக்கு மாவை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதை மட்டும் புளிக்க வச்சுட்டு மீதி இருக்கிறத நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. நான் மறுநாள் தோசை எப்படி சுட்டு அதை எப்படி வீடியோவில் பார்க்கலாம். ஒரு ஆப்பக்கரண்டியில் மாவு எடுத்து இதே மாதிரி தோசை ஊற்றுற மாதிரி நல்லா மெலிசாக தோசையை ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு சுற்றி நெய் ஊற்றிட்டு அது நல்லா வேகிற அளவுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து தோசையை வேக வைக்கணும். அந்த தோசைக்கும் இந்த தோசைக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் டைம் டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே கிடையாது, சேம் தான் எல்லாமே. சாதாரணமாக எப்படி நம்ம தோசை சுடுவோமோ அதே மாதிரி சுட்டு எடுத்து அதுக்கு நம்ம சைடிஸ் ஏதாவது தேங்காய் சட்னி தக்காளி சட்னி ஏதாவது ஒன்று செஞ்சு அது கூட சர்வ் பண்ண வேண்டியதுதான். எப்படி கிறிஸ்பியான சூப்பர் தோசை ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். மொறு மொறு தோசா. நீங்களும் வீட்டில் செஞ்சு இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா தோசையும் சுட்டெடுத்துக்க வேண்டியதுதான். இவ்வளவு மெலிசா வந்திருக்கு பாருங்க.
நமக்கு வேணும்னா கட்டை தோசை மாதிரி கூட சுட்டுக்கலாம் மொத்தமாக. அதில் வெங்காயம் போட்டு ஊத்தாப்பம் மாதிரி சுடலாம், முட்டை போட்டு முட்டை தோசை மாதிரி சுடலாம், எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். சத்துக்கு சத்தம் கிடச்சிச்சு, டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நான் இதை வந்து தக்காளி சட்னியோடு சர்வ் பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஈஸியான மில்லட் தோசை ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.